வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பயோகிராஃபி படம் தான் பார்க்க போகிறோம். அதனால் உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் உண்மையான கதை நம்பவே முடியல, அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்பீல்பர்க் டைரக்ட் பண்ண படம் தான், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தன் பைலட்டாக நடிப்பான், அடுத்து டாக்டராக நடிப்பான், அடுத்து லாயராக மாறுவான். இப்படி இவன் ஊரை ஏமாற்றி சம்பாரிச்சிட்டு இருப்பான். இவனை எஃபிஐ பிடிக்க பார்ப்பாங்க. இவன் எப்படி ஏமாத்துறான், எப்படி எஃபிஐ கிட்டேருந்து தப்பிக்கிறான், கடைசியை எப்படி மாட்டுறான், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது தான் கதை. லக்கி பாஸ்கர் படம் எப்படி மொத்த படமே ஸ்கேம் பற்றி இருந்தாலும் அதோடைய கோர் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அதே போல் தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் ஜியோ சினிமாவில் இருக்குது, தமிழில் இல்லை. எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். படத்தோட பேர் கேட்ச் மீ இஃப் யூ கேன். இனிமேல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் டு டெல் த த்ரூத்னு ஒரு ஷோவை காட்டுறாங்க. இந்த மூணு பேரில் ஒருத்தனுடைய பேர் ஃப்ராங்க் வில்லியம் ஆபேகினாயில். இதில் யார் அந்த ஃப்ராங்க்குங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். விஜய் டிவியில் இந்த மாதிரி ஒரு ஷோ வரல, அந்த மாதிரி தான். 1964-67 வரைக்கும் ஃப்ராங்க் பேன் ஆம் ஏர்வேஸில் பைலட்டாக நடித்து ஏமாற்றிக்கிறான். இந்த மாதிரி ஏர்லைன் பைலட்டாகவே நடிச்சு 2 மில்லியன் மைல்ஸ் இலவசமாக பறந்துருக்கான். அடுத்து ஜார்ஜியா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் சீஃப் ரெசிடென்ட் பீடியாட்ரிஷியனாக டாக்டராக நடிச்சு ஏமாற்றிருக்கிறான். அண்ட் லூசியானா ஸ்டேட்டில் அசிஸ்டன்ட் அட்டார்னி ஜெனரல் லாயராகவும் இருந்திருக்கான். இந்த மாதிரி 26 நாடுகளில் 50 ஸ்டேட்ஸில் ஃபேக்கான செக்கு கொடுத்து 4 மில்லியன் பணத்தை சுருட்டியிருக்கிறான். இது எல்லாத்தையுமே இவன் தன்னுடைய 19வது பிறந்தநாளுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கான். ஸோ அந்த ஃப்ராங்க் யாருங்கிறத தான் போட்டியாளர்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ போட்டியாளர்கள் இவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அப்போ தான் ஃப்ராங்க் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இவ்வளோ திறமையிலிருந்து நீங்கள் ஏதாச்சும் நல்ல வேலையாக பார்க்க கிடத்துக்கு அந்த வயசுல எனக்கு பணம் தான் முக்கியமா இருந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்றான். கடைசி யாரு உங்களை பிடிச்சதுன்னு கிடத்துக்கு இவ கால் ஹேண்ட் ரைட்டிங் ஒருத்தர்னு சொல்றான். இவர் தான் அந்த கால். இவர் எஃபிஐயில் வேலை செய்கிறாரு. இப்போ 1969 கிறிஸ்மஸ் ஈவ், ஃப்ராங்கை ஃப்ரான்ஸ் போலீஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ கால் இவனை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாரு. ஃப்ராங்குக்கு வர ரொம்ப உடம்பு சரியில்லை. ஃப்ராங்க் இதனால் இவனை பிடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால் இவனை நான் அமெரிக்கா கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், இவன் சத்தா நான் தான் பொறுப்புன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்களா இவனை விடாமல் நாளைக்கு இங்கே டாக்டர் வருவாங்கன்னு சொல்லிருக்கும் போது இவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். பட் இவனுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஸோ சரியாக நடக்கக்கூட முடியல இவனால். இங்கே இருக்க ஜெயில் அவ்வளோ மோசமாக இருக்குது சுத்தபத்தம் இல்லாமல். ஸோ இவனே கடைசியாக என்னை அமெரிக்காவுக்கே கொண்டு போயிடுங்கன்னு சொல்கிறான். இப்போ அப்படியே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இவர் தான் ஃப்ராங்குடைய அப்பா. இவர் பேரு ஃப்ராங்க் வில்லியம் அபேகினால் தான். இவர் குடும்பம் நியூயார்க்கில் வாழ்றாங்க. இவங்க ரோட்டரி கிளப்புடைய மெம்பர். ரோட்டரி கிளப்புடைய பிரசிடென்ட் இவரை பாராட்டி இவருக்கு லைஃப் டைம் மெம்பர் அவார்டு தராரு. 2 எலிங்க ஒரு கிரீம் பக்கெட் குள்ள விழுந்துச்சுங்க. ஒரு எலி போராட முடியாமல் விட்டு கொடுத்து மூழ்கி செத்து போயிடுச்சு. ஆனால் இன்னொரு எலி விட்டு கொடுக்கல. அந்த எலியுடைய விடாபிடியான போராட்டத்தில் அந்த கிரீமே வெண்ணையாக மாறி அதுலேருந்து ஏறி வந்து தப்பிச்சிருச்சு அந்த எலி. ஸோ இந்த தருணத்தில் அந்த 2வது எலி தான் நானும் சொல்லிட்டு இவர் சொல்கிறார். அப்பா அமெரிக்க மிலிட்ரியில் வேலை செஞ்சார். ஒரு ஃப்ரெஞ்சு கிராமத்தில் தான் அம்மாவை பார்த்தார். அமெரிக்காக்காரங்களை பார்த்த குஷியில் அந்த கிராமத்துக்காரங்க ஒரு ஷோ நடத்துனாங்க. அந்த ஷோவில் தான் அம்மா டான்ஸ் ஆனாங்க. அப்பா கூட இருந்த 200 அமெரிக்க மிலிட்ரிக்காரங்களும் இவங்களுடைய அழகில் மயங்கினாங்க. அப்போ தான் அப்பா அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னார், இவ இல்லாமல் நான் ஃப்ரான்ஸை விட்டு போக மாட்டேன்னு. ஸோ அதே மாதிரியே செஞ்சார். இதுக்கப்புறம் அப்பா அடுத்த நாள் இவனை நேரமாக எழுப்பி விட்டு, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போவேண்ணா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு போறாரு. இதுக்கப்புறம் கடைக்கு போய் இவனுக்காக ஒரு சூட் வாங்கலான்னு பார்த்தா கடை நேரமாக திறக்க மாட்டேங்கிறாங்க. என் அப்பா மிலிட்ரிக்காரு, அவருக்கு ராணுவ மரியாதை கொடுக்க போறாங்க, அதனால என் பையனுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு சூட்டை கடன் கொடுங்கன்னு இவர் எவ்வளோ கதை விட்டாலே இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவர் ஒரு செயினை காமிச்சு, அம்மா இந்த செயினை நான் உங்களோட தான் பார்க்கிங் லாட்டில் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாரு. இந்த செயினி இவங்களோடது இல்லை, அப்பாவும் போய் தான் சொல்கிறாரு. கடைசியாக செயினை வாங்கிட்டு இவங்க சூட்டை கொடுத்துட்றாங்க. இவ்வளோ அவசரமாக இவனை பேங்க்குக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீ கார்லேயே போலீஸ் வந்து பார்க்கிங் டிக்கெட் எழுதுனா கூட காரை விட்டு நகராதுன்னு இவர் சொல்கிறாரு. இதுக்கு பதிலாக சரிங்கன்னு கேட்டால், யாங்கி சிட்டியும் ஏன் எப்பயுமே பேஸ்பாலில் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. மிக்கி மேண்டலுங்கிற பிளேயர்னாலயா? இல்லை, அவங்க யூனிஃபார்ம்ஸில் உள்ள பின் ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் மூலிமா தான். ஏன்னா அதை பார்த்துட்டு ஆப்போனண்ட்டு கேமை கோட்டை விட்டுருவாங்க. இப்போ இவர் மேன்ஹாட்டன் பேங்க்குக்கு போய் லோன் கேட்டால் லோன் தரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டை அதை இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ் IRS விசாரிச்சுட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறாங்க. நான் வேலைக்கு வச்சுவன், சரியாக என் அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கலன்னு சொன்னதுக்கு நீங்கள் டேக்ஸை ஏமாத்துறீங்கன்னு உங்களை கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. ஸோ லோன் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நான் மெடல் ஆஃப் ஆனர் வின்னர், ரோட்டரி கிளப்லேயும் மெம்பராக இருக்கேன், இவங்களெல்லாம் சமாளிக்கிறது எனக்கு காசு தேவைன்னு சொன்னாலும் இவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. உலகத்திலேயே இவங்க தான் பெரிய பேங்க், ஆனால் கொஞ்சம் காசு தரதான் ரிஸ்க்னு ஏமாத்துறாங்க இவங்க. இதுக்கப்புறம் இவருடைய காரு வீடுன்னு எல்லாத்தையுமே அரசாங்கம் ஜப்தி பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க கிட்ட காசு இல்லாமல் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறாங்க. ஃப்ராங்குக்கு இன்னைக்கு 16வது பர்த்டே. ஸோ அப்பா இவன் அக்கௌண்ட்டில் ஒரு $25 போட்டிருக்காரு. 50 செக்ஸ் உள்ள ஒரு செக் புக்கும் இவனுக்கு தந்திருக்காரு. அவங்க தான் உங்களுக்கு லோனே தரலையே, எதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னு கிடத்துக்கு ஒரு நாள் உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாரு. அம்மாவும் தம் அடிக்கிறாங்க. தம் அடிக்கிறத விடுறேன்னு சொன்னீங்களே, ஏன் விடலையான்னு கேட்குறான் இவன். இப்போ இவங்க காசு இல்லாமல் ஒரு சாதாரண ஸ்கூலில் தான் இவனை சேர்த்திருக்காங்க. இங்கே யூனிஃபார்ம்ஸ்லாம் போட தேவையில்லை கண்ணுன்னு சொன்னால் எனக்கு பழகிருச்சுன்னு சொல்கிறான். ஒரு பையன் வேறு ஸ்கூலில் இவனை தொல்லை பண்ணுறான். நீ என்ன என்சைக்ளோபீடியா விற்கிறியா, நீ பார்க்குறதுக்கு சப்ஸ்டியூட் டீச்சர் மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு மற்றவங்கள இவனை கலாய்க்கிறாங்க. ஃப்ராங்கு உன்னே அவன் பேரை போர்டில் எழுதி நான் சப்ஸ்டியூட் டீச்சர் தான் சொல்லிட்டு மற்றவங்களை ஏமாத்துறான், எல்லோரும் நம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் இவனை தொல்லை பண்ணவனை எழுப்பி விட்டு ஃப்ரெஞ்சு படிக்க சொல்கிறான். அந்த பையனுக்கு சரியாக படிக்க தெரியாதனால அவனுக்கு செம அசிங்கமாயிடுது. அப்போ உண்மையான சப்ஸ்டியூட் டீச்சரே அங்கே வந்து இவனும் சப்ஸ்டியூட் டீச்சருங்கிறத நம்பி, இதுக்கு தான் இந்த வயசான காலத்தில் அவ்வளோ தூரம் நீ வர வச்சாங்களான்னு கோச்சிட்டு போயிடுறான்.
பண்ணுறாங்க. பிரின்சிபல் இதனால் அவன் அப்பா அம்மா கூப்பிட்டு, உங்கள் பையன் போன வாரம் சப்ஸ்டியூட் டீச்சர் மாதிரி நடிச்சு பசங்களுக்கு லெக்சர் எடுத்து ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருக்கான், இதனால் அவர் பெரிய குழப்பமாயிருச்சு. நேற்று என்னன்னா, ஒரு பேரண்ட் டீச்சர் கான்ஃபரன்ஸே அவன் நடத்தி ட்ரெண்ட் டவுன் ஒரு இடத்துல உள்ள ஃப்ரெஞ்சு பிரெட் ஃபேக்ட்ரிக்கு பசங்களெல்லாம் ஃபீல்டு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்கான்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து 5th 6th பீரியடனால் வர முடியாது இன்றைக்கி, ஏன்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறான். இதை பார்த்து ஃப்ராங்க் இவன் கையில் இருக்கிற நோட்ஸை மடிக்க சொல்கிறான். இது அம்மா கொடுத்த நோட்ஸ்னு சொன்னால், உண்மையிலுமே உன் அம்மா உனக்கு இதை கொடுத்துருந்தா அதை நீ மடிச்சு பேக்கெட்டில் தானே முதல்ல வச்சிருப்ப, ஸோ மடி அப்போ தான் சந்தேகம் வராதுன்னு சொல்கிறான். இவன் செய்கிறதெல்லாம் அம்மாவுக்கு காண்டாக இருந்தாலும் அப்பாவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ தான் ஒரு நாள் என் வீட்டுக்கு வரும்போது பார்க்குறான், வீட்டில் ரோட்டரி கிளப்புடைய பிரசிடண்ட் இருக்காரு. இவருடைய பிரசிடண்ட் பின்ன கூட மறந்து இங்கே விருட்டு போகிற அளவுக்கு அவசரமாக கிளம்புறாரு, ஏன்னா அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதை பற்றிலாம் அப்பா கிட்ட சொல்லுவேன்னு கிடத்துக்கு இவன் இல்லைங்கிறான். அதான் நான் சொல்கிறது என்ன இருக்கு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது நான் டென்னிஸ் கிளப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாச்சும் காசு வேணுமான்னு $10 கொடுக்குறாங்க. தம் அடிக்கிறது நிறுத்துறேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கோபமாக கிளம்புறான். கடைசியாக அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ உனக்கு யார் கூட இருக்க விருப்பம்னு சொல்லி அம்மா பேரோ இல்லை அப்பா பேரோ யாராச்சும் ஒருத்தருடைய பேரை எழுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாங்க முடியாமல் ஃப்ராங்க் இங்கேருந்து கிளம்பிடலான்னு பார்க்குறான். ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறது கூட இவங்க கிட்ட காசு இல்லை, ஸோ அதுக்கு செக் எழுதி தரான். ஒரு கடத்தில் இவன் அக்கௌண்ட்டில் காசு தீர்ந்து போயிட இவன் எழுதுகிற செக்லாம் பவுன்ஸ் ஆகிடுது. இப்போ இவன் என்ன செய்கிறானா, இவன் செக்கில் உள்ள இவனுடைய டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி இவன் பேரையும் மாற்றிடுறான். இதுக்கப்புறம் வேற ஒரு பேங்க்குக்கு போய் என் பாஸுக்காக பணம் எடுக்க வந்தேன்னு சொன்னால், சாரி நாங்கள் வேறு பேங்க்லேருந்துலாம் செக்கை நாங்கள் வாங்கிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இவன் அப்படியே இவன் அப்பா போலவே நெக்லஸை காமிச்சு ஐஸ் வச்சிடலான்னு பார்க்குறதுக்குள்ளே வேற ஒரு ஆள் அங்கே வந்துடுறான். மற்ற பேங்க்ஸ்லேயும் இதே போலவே எவ்வளோ நாடகம் மாறுறான், ஆனால் தெரியாதவங்க கிட்டேருந்து செக்ஸை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் இவன் கவனிக்கிறான், பைலட்ஸ்க்கு செம்மையான மரியாதை தராங்க, சின்ன சின்ன பசங்களும் பைலட்ஸ் ஆகணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. இதனால் இவன் அப்பாவுக்கும் ஒரு லெட்டர் எழுதுறான், அப்பா நான் ஏர்லைனில் பைலட் ஆக போகிறேன்னு. இதுக்கப்புறம் இவன் பேன் அமெரிக்கன் ஏர்லைன் ஒரு ஏர்லைனுக்கு போய் இவன் ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் பேப்பரில் ஆர்டிகல் எழுதுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறான். ஒரு விமானி இன்னொரு விமானியை பார்த்து நீ என்ன எக்யூப்மெண்ட்டில் இருக்கேன்னு கேட்பாங்களே, அதுக்கான அர்த்தம் என்ன சார்ன்னு கேட்டதுக்கு அவங்க பறக்கிற பிளானை பற்றி இப்படி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஐடி பேட்சஸ்லாம் வச்சிருப்பீங்கன்னு கேட்டதுக்கு இந்த ஏர்லைன் கம்பெனி பேட்ச் ஒன்று இருக்கும், அப்புறம் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் FAA லைசன்ஸ் ஒன்று வச்சிருப்போன்னு காட்டுறாரு. இந்த லைசன்ஸை ஒரு காப்பி எடுத்து ஆர்டிகலில் பப்ளிஷ் பண்ணிட்டுமான்னு கேட்டதுக்கு இது 3 வருஷம் எக்ஸ்பீரியான லைசன்ஸ் தான் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுறாரு. அப்படியே உங்க கம்பெனி பேட்ச் கிடைக்குமான்னு கேட்டதுக்கு அது நடக்காது கண்ணா, ஏன்னா உண்மையான பைலட்டுக்கு மட்டும் தான் தருவாங்கன்னு சொல்றாரு. இதனாலவே உங்க கம்பெனி கால் பண்ணி ஏன் ஒரு கோ பைலட்னு ஏமாத்தி நான் பாரிஸுக்கு இன்னும் 3 நேரத்தில் கிளம்பணும், ஆனா என்னோட யூனிஃபார்ம் ஹோட்டலில் தொலைச்சிட்டேன், ஸோ யூனிஃபார்ம் ஒன்று ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேட்கறான். இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் சார், ஸோ நீங்க எங்க கம்பெனி யூனிஃபார்ம் சப்ளையரை போய் பாருங்கன்னு சொல்றாங்க. தம்பி இவ்வளோ சின்ன வயசில் நீ பைலட் ஆகிட்டியாப்பான்னு கேட்குறாரு. நான் கோ பைலட்னு சொல்கிறான். இவன் ஏன்ப்பா தம்பி ரொம்ப பதட்டமாக இருக்கிற, வேலைக்கு சேர்ந்தே 1 வாரம் தான் சார் ஆகுது, அதுக்குள்ளே யூனிஃபார்ம் தொலைச்சிட்டேன் அதான் நர்வஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு அவன் சமாளிக்கிறான். இந்த யூனிஃபார்ம் விலை $164, பட் செக்காக வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, கேஷாக தர சொல்கிறாங்க. இல்லைனா உன் எம்ப்ளாயி ஐடி நம்பர் கொடு, அதை நான் கம்பெனிக்கு பில் அமைச்சு உன் சம்பளத்தில் பிடிக்கிற மாதிரி செஞ்சுக்கிறேன்னு இவர் சொல்கிறாரு. இவனுக்கு இன்னும் வசதியாக போயிடுச்சு, முன்ன ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தால அவருடைய நம்பரை கொடுத்துட்டு வந்துடுறான். நேர்மையான மனுஷன் எதுக்கும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லுவீங்களேப்பா, அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு பயத்தை வெளியே காட்டாமல் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இவன் போகிறான். இவன் யூனிஃபார்ம் பார்த்து செம்மையா எல்லாரும் இவனுக்கு மரியாதை தராங்க. பேங்க்லேயும் செக் கொடுத்தா யாரும் சந்தேகப்பட மாட்டேங்கிறாங்க, செக்கை வாங்கிக்கிறாங்க. ஹோட்டல்லையோ ஏர்லைனில் வேலை செய்கிறவங்களுடைய பெர்சனல் செக்கை $100 வரைக்கும் வாங்கிக்குவோம், அப்புறம் அவங்களுடைய கம்பெனிலேருந்தே வர செக்கை நாங்கள் $300 வரைக்கும் வாங்கிக்குவோம்னு சொல்கிறாங்க. இதனால இவன் ஏர்லைன் கம்பெனிலேருந்தே சம்பள செக் கொடுத்த மாதிரி ஒரு ஃபேக்கான செக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறான். இந்த ஏர்லைன் கம்பெனியுடைய மாடல் பிளானில் இவங்களுடைய சிம்பிள் இருக்குது, அதை தண்ணியில் ஊற வச்சு கரெக்டாக அதை எடுத்து இந்த செக்கில் இப்படி ஒட்டிடுவோ அந்த கம்பெனிலேருந்து கொடுத்த செக்கு மாதிரியே இது மாறிடுச்சு. இப்போ இந்த செக்கை பேங்க்கில் கொடுக்குறான். இந்த செக்கை செக் பண்ணுறதுக்குள்ளே இந்த பொண்ணுக்கு இவன் இதை நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் பார்த்ததுலேயே உங்கள் கண்கள் தான் ரொம்ப அழகான கண்கள்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சிட்றான். இந்த பொண்ணு தஸ் திரும்பி செக்கை செக் பண்ணாமல் வாங்கிக்கிறான். இப்போ இதே போலவே இவன் ஏகப்பட மாடல் பிளான்ஸை ஊற வச்சு அதில் இருக்கிற சிம்பிளில் எடுத்து ஏகப்பட செக்ஸ் ரெடி பண்ணுறான். பேங்க் க்ளோஸாக இருந்த சமயத்தில் செக் வாங்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஏர்போர்ட்லேயே செக் கொடுத்து வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க, ஏன்னா ஏர்போர்ட்டில் இவங்க கம்பெனிக்கிட்டே கொடுத்தாலே போதும் பணம் கொடுத்துருவாங்க அவங்க. இவனும் ஏர்போர்ட்டுக்கு போய் செக் கொடுத்து பணம் வாங்கலான்னு போகும்போது இவங்க நீங்கள் என்ன டெட் ஹெட்டான்னு கேட்குறாங்க. டெட் ஹெட்னா என்ன அர்த்தம்னா, ஃப்ளைட் க்ரூ மெம்பர் சேர்ந்தவங்களா இருந்தா காசே கட்டாமலே டிராவல் பண்ணலாம், நீ எந்த எக்யூப்மெண்ட்ல பார்க்கன்னு சொல்லிட்டு ஒரு பைலட் சிம்பாலிக்கா கேக்குறாரு. இவனு ஒரு பிளேனை பத்தி சொல்லி சமாளிச்சிடறான். இந்த பைலட்ஸ்லாம் உட்கார காக்பீட் பகுதியில் எங்க சீட் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, நல்லவேளை ஒரு ஸ்டீவர்டஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸ்டீவர்டஸ்னா ஃப்ளைட் அட்டண்டன்ட். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன வாட்டி உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வேணுமானு இவங்க கேட்கறாங்க. இவன் சின்ன பையங்கிறது யாருக்கும் தெரியாது இல்ல, இவனு பால் வேணும்னு சொல்றான். டியர் அப்பா, இப்போ நான் கோ பைலட் ஆகிட்டேன், மாசத்துக்கு $1400 சம்பாதிக்கிறேன் வித் பெனிஃபிட்ஸ், என்ன போலவே என் குடும்பமும் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அம்மாவும் தயாராக இருங்க, நம்ம கிறிஸ்மஸுக்கு ஹவாய்க்கு போகலான்னு சொல்லி அவன் லெட்டர் எழுதுறான். இதுக்கப்புறம் பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு பொண்ணிட்ட நல்லா பழகி அவளை ஃபிட் பண்ணி அப்படியே செக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறான். செக்கு கீழே மிக்கர் நம்பர் இருக்கும், மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன். இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அயன் ஆக்சைடு பார்ட்டிகல்ஸ் உள்ள ஒரு ஸ்பெஷல் இங்கை பயன்படுத்துவாங்க. இதுக்காக மிக்கர் என்கோடர் மிஷின் ஒரு மிஷினை பயன்படுத்துவாங்க. இதை ரவுட்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நம்பர் மூலியமாக இந்த செக்ஸ்லாம் எந்த ஊருக்கு போகுதுங்கிறது இவங்களுக்கே தெரியாது. அப்போ இருக்க பேங்க்கில் இந்த மிக்கர் என்கோடரை ஏலத்தில் விடும்போது என் ஒரு மிஷினை வாங்கிடுறான். இவன் சார் இந்த புது வகையான செக் ஃப்ராடை FBIல வேலை செய்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் பேர் கால்.
இந்த ஏமாத்து வேலையா இவர் த ஃப்ளோட்னு கூப்பிடுறாரு. வெவ்வேறு பேங்க்ஸ்ல இவன் செக்கிங் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி இவன் இந்த மிக்க ரவுட்டிங் நம்பர்ஸை மாத்தி வச்சிருவான். யூஎஸ் பெடரல் ரிசர்வ்க்கு கீழே மொத்தம் 12 பேங்க்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேங்க்குக்கும் 0102 குறிப்பிட்ட நம்பர் இருக்கும். இப்ப 02 நம்பரை 12 அவன் மாத்தி வச்சுட்டா நியூயார்க் பெடரல் பேங்க்ல கொடுத்த அவன் செக் ரீரூட் ஆகி சான் பிரான்சிஸ்கோ பெடரல் பேங்க்கு போயிடும். அங்க போய் செக் பவுன்ஸ் ஆகி வரதுக்கே 2 வாரங்கள் ஆயிடும். சோ அதுக்குள்ள இவன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி செக் ஃப்ராட் பண்ணி பணம் எடுத்துக்குவான். இவரு அளவுக்கு மத்தவங்களா சின்சியரா இல்ல. செக் பாத்துக்கிறதுல என் பொண்டாட்டி வளன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கலாய்க்கிறான். இங்க பிராங்கோ அவன் அப்பாவுக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல விருந்து வச்சு 1965 கேடிலாக் டிவைலுங்கிற ஒரு காரை கிஃப்டா தரான் இவருக்கு. நீங்க லஞ்சம் முடிச்சுட்டு இந்த கேடிலாக் கார் எடுத்துட்டு போய் அம்மாவை கூட்டிட்டு ஊர் சுத்துங்கன்னு சொல்றான். ஆனா நான் புது கார்ல வரத IRS பார்த்துட்டு அவ்வளவுதான், நான் ட்ரெயின்ல தான் வந்தேன், ட்ரெயின்ல வீட்டுக்கு போயிடுறேன்னு இவர் சொல்றாரு. இவர் ஒரு கடை வச்சிருந்தாரு, அதையும் இவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா நான் க்ளோஸ் பண்ணலனா அரசாங்கமே அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால தான் நானே செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. போக போக அரசாங்கம் கூட என்னை மறந்துடுவாங்க, ஆனால் உன் அம்மா தான் பிடிவாதக்காரி. உன் அம்மா இருந்த கிராமத்தில் ஃப்ரெஞ்சு கூட பேச தெரியாமல் 6 வாரத்தில் உன் அம்மாவை என் மனைவி ஆக்கணும்னு சொல்லிட்டு இவர் எமோஷனலாக பேசுகிறாரு. அடுத்து இவன் ஹாலிவுட் கலிஃபோர்னியாவுக்கு போயிடுறான். காலும் அவனை இங்கே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் எப்பயுமே இப்படி தான் சீரியஸாக இருப்பீங்களா? ஓகே, நான் அவனை ஒரு ஜோக் சொல்கிறேன். நாக் நாக், யார் அது? போயா டாஷு. இப்போ இவங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இங்கேயும் ஃப்ராங்க் செக் ஃப்ராட் பண்ணியிருக்கான். இங்கே இருக்கவங்களோ செக்கை இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஏன்னா எங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவன் இன்னும் இங்கே தான் இருக்கானு கிடத்துக்கு ஆமான்னு சொல்லிட்டு அவன் ரூம் நம்பரை சொல்கிறாங்க. காலு வேகமாக FBI போகிறாரு, அவனும் அந்த ரூமில் தான் இருக்கான். ஆனால் ஃப்ராங்கோ ரொம்ப கூலாக அத்தா IBM செலக்ட்ரிக் டைப்ரைட்டர், இந்த ஆளு 200 செக்ஸை வச்சிருக்காரு, இந்தியன் இங்கே பயன்படுத்துறாரு. ரிலாக்ஸ் மேன், நான் பேரி ஆலன், US சீக்ரெட் சர்வீஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறான் காலையே. இந்த ஆளு நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணல, நாங்களும் தான் ஃபாலோ பண்ணோம். ஐடி கேட்டால் இந்தாங்க பர்சியை வச்சுக்கோங்கன்னு சொல்லித்தரான். இதுக்கப்புறம் வெளியிருந்த ஒரு கண்ணு தெரியாத ஒரு காமிச்சு, ஏதா அந்த ஆள் தான் இதுக்கெல்லாம் காரணம், என் பார்ட்னர் அவரை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜெனல்லேருந்து குதிக்கி பார்த்தாரு, நாங்கள் தான் பிடிச்சி வச்சிருக்கோன்னு சொல்லி இந்த பையன்கிட்ட அப்படியே பேசுகிறான். ஏன்னா இங்கே ஹோட்டலில் தங்குறதுனால இவங்க பழக்கம். அப்போ அப்படியே எல்லப்படி போலீஸை கூப்பிடு, ஏன்னா இந்த கிரைம் சீனுக்குள்ளே யாரும் வந்துடக்கூடாதுன்னு கத்தி பேசி அவங்ககிட்ட பேசுன மாதிரி இவர்கிட்ட காமிச்சிக்கிறான். ஆனா இவ இப்படி திரும்பி பேசுறதுனால அங்கிருந்து அவன் பார்த்ததுக்கு இவன் இவர்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் உங்க ஐடி தாங்க எதுக்கு நான் செக் பண்ணிக்கிறேன், ஏன்னா யாரையும் இப்பெல்லாம் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு அப்படி சீன் போட்டுட்டு, சரி இந்த எவிடன்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க எங்கே இருங்க, ஏன்னா மெய்டு வந்து கிரைம் சீன் எல்லாம் கலைச்சிட்டு போறாங்க, கூடிய சீக்கிரம் போலீஸும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். இருங்க ஒரு நிமிஷம், பர்சை மறந்துட்டு போயிட்டீங்களே, அதனால்தான் திரும்ப வரவில்லை, அப்போ நான் வந்து வாங்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடறான். அப்புறம் பர்சை திறந்து பார்த்தவரதான் தெரியுது எந்த ஐடியும் உள்ள இல்லை. ஸோ ஏமாத்திரி இவன் எஸ்கேப் ஆகிட்டான்னு. அவனுக்கு 27-30 வயசு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. 6 உயரத்தில் 70 மேலே ஒருத்தன் ப்ரௌன் ஹேர் கொண்டு எல்லாருமே இங்கே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவனுக்கு தேடுறது கஷ்டம்னு மேலதிகாரி சொல்கிறாரு. இன்னும் ஒரு 12 தான் சர்வீஸில் இருக்க போகிறீங்க, செக் ஃப்ராடை பற்றி நீங்கள் புக்கை எழுதிருக்கீங்க, ஸோ அசிங்கப்படாமல் ரிட்டையர் ஆகுங்கன்னு சொல்கிறாரு. இங்கே ஃப்ராங்கோ மறுபடியும் அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிக்கு போய் அந்த முன்னாடி இன்டர்வியூ எடுத்துக்கிட்ட பைலட் ரிட்டையர் ஆனால் எவ்வளோ பென்ஷன் வரும்னு கேட்டுருக்கிறான். இவரோ, தம்பி நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறேன், எங்களையே ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்கிறான். இந்த கோமாளி வேற நியூஸ் பேப்பர்ல வானத்தின் ஜேம்ஸ் பாண்டன் கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு. இவனும் ஜேம்ஸ் பாண்டு போலவே அவன் கெட்டப்ப மாற்றி ஜேம்ஸ் பாண்டு ஓட்டுற மாதிரியே ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை ஓட்டுறான். அப்போ ஷெரிலில் ஒரு மாடலை அவன் சந்திக்கிறான். அவங்ககிட்டயும் இந்த ஃபேக்கான செக்கை கொடுத்து ஏமாத்திடுறான். காலோ கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ கூட சின்சியராக வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ ஃப்ராங்க்கு கால் பண்ணி அன்றைக்கி உங்களை ஏமாத்தந்துக்கு சாரி, இன்றைக்கி கூட நீங்கள் வேலை செய்கிறீங்களேன்னு கிடத்துக்கு யூரோ, மற்றவங்க சீக்கிரமாக போய் குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால தான் நான் வாலண்டியராக வேலை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அன்றைக்கி உங்கள் வரல கல்யாண மோதிரத்தை பார்த்தேன், உங்களுக்கு ஃபேமிலி இல்லையான்னு கிடத்துக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ இவனே இவன் எங்கே இருக்காங்கிற அட்ரஸை சொன்னால் எதுக்கு கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ 20 ஏஜென்ட்ஸை நான் கூட்டிகிட்டு வந்து ஏமாறது ஒரு உசாராக்காரு. உன் பர்ஸ் நான் திறந்து பார்க்க மாட்டேன்னு எப்படி கரெக்டா யோகிச்ச? யாங்கிஸ் எப்படி ஜெயிக்கிறாங்க தெரியுமா? அவங்க யூனிஃபார்ம் பின் ஸ்ட்ரைப்ஸ்ல இருந்து கண்ணெடுக்க முடியாது. அதே போல தான் இது இல்லை, அவங்க ஜெயிக்கிறது மிக்கி மேட்டல்னால. நீ எப்படி இருந்தாலும் மாடத்தான போகிறேன் எப்பயாச்சும் ஒரு நாள், அப்போ நான் உனி பார்த்துக்கிறேன். அப்புறம் நீ எனக்கு மன்னிப்பு கேட்கலாம், உன்னை கால் பண்ணல, உனக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சிரிக்கிறாரு. ஃப்ராங்குடைய பேரோ பேரி ஆலன் தான் இவர் நினச்சிட்டு இருக்காரு. அவதான் ஒருத்தன் பார்த்து பேரி ஆலன் த ஃப்ளாஷ்னு சொல்கிறான். என்னதுன்னு கிடத்துக்கு காமிக் புக்குன்னு சொல்கிறான். காலேஜ் இப்போ தான் புரியுது இதெல்லாத்தையும் செஞ்சது காமிக் புக்ஸ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன் தான். அதனால தான் அவன் எந்த கிரிமினல் டேட்டாலும் இல்லை. நியூயார்க் சிட்டிலேருந்து ஓடி போன எல்லா சின்ன பசங்களை பற்றி விசாரிக்க சொல்கிறாரு இவர். அப்புறம் ஏர்போர்ட்லேயே எதுக்கு உசாராக இருங்கன்னு சொல்கிறாரு. யாங்கி சிட்டியும் நியூயார்க்காக தான் வளர்றாங்க. ஸோ இதை வச்சு தான் இவர் இவன் நியூயார்க் சேர்ந்தவன் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இதெல்லாம் வச்சு ஃப்ராங்குடைய அம்மாவை கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்களோ ரோட்டரி கிளப்புடைய பிரசிடண்ட் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவர் ஒரு லாயர். இப்போ அம்மா விசாரிச்சதுல அம்மாவோ அவங்களுடைய சொந்த ஊரான பிரான்ஸ்ல இருந்த ஒரு சின்ன கிராமத்தை பத்தி சொல்றாங்க. உங்களுடைய ஓடி போன பையன் தானே ஃப்ராங்க் அபக்னால் ஜூனியர், அவன் க்ளோஸ் ஆன அக்கௌண்ட்டுக்கு செக் எழுதி ஏமாத்திருக்கான்னு சொன்னான். ஒரு 17 வயசு பையன் சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு என்ன செய்வான், அதனால இந்த சின்ன தப்பை செஞ்சிருப்பான். இந்த காலத்து பசங்க எதோ செய்கிறாங்களே, அதெல்லாம் தப்பு இல்லையான அம்மா கேட்குறாங்க. இப்போ அவன் இயர்புக்கு மூலிமா அவனுடைய ஃபோட்டோ இவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவை எல்லாத்துக்கும் அனுப்ப பார்க்குறாங்க. இருங்க, நான் பார்ட்டியமாக சர்ச்சில் வேலை செய்கிறேன், என் பையன் எவ்வளோ காசு ஏமாத்துறேன்னு சொல்லுங்கள், நானே அதை கொடுத்துட்றேன்னு அம்மா கிடத்துக்கு 1.3 மில்லியன் டாலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
இதுக்கப்புறம் ஜார்ஜ் அட்லாண்டாவில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே டாக்டர் ஒரு நர்ஸை திட்டிட்டு இருக்கிறாரு. இந்த நர்ஸு பேர் பிரெண்டா. என்னாச்சுன்னு கிடத்துக்கு டாக்டர் பிளட் எடுக்க சொன்னார், ஆனால் அதை லேபிள் பண்ணுன்னு அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு வாழுறா. என் வேலை செய்ய ஆரம்பித்தா ஒரு வாரம் தான் ஆகுது, ஸோ வேலையிலேருந்து தூக்கிடுவாங்கன்னு இவளுக்கு பயம். இவன் ஒரு பார்ட்டி வைக்கும்போது ஒருத்தன் குழியில் விழுந்து அவன் காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ அவனை செக் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்திருக்கான். இத்த எமர்ஜென்சி சார்ட்டு பார்க்க வேண்டிய பேஷண்ட்ஸை ப்ளூ ஸ்டார் போட்டு குறிப்போம், பார்த்த பேஷண்ட்ஸை ரெட் சர்க்கிள் போட்டு குறிப்போம்னு சொல்கிறான் இவன். நானும் பிரேசஸ் போட்டிருந்தேன், போன வருஷம் தான் எடுத்தேன். நீ பிரேசஸ் போட்டிருந்தாலும் உன்னுடைய சிரிப்பு அழகாக இருக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் யாராச்சும் வேலை கெடுக்கிறாங்களா, ஏன்னா நான் ஒரு டாக்டர்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு ஃபேக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ஹார்வர்டில் படித்து கிளாஸ் டாப்பராக இருந்த மாதிரியும், கலிஃபோர்னியா குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே ஒர்க் பண்ண மாதிரியும் ஒரு ஃபேக்கான ரெசியூமேவும் ரெடி பண்ணிடுறான். அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலை இங்கே இல்லை, ஏன்னா எங்களுக்கு தேவை ஒரு எமர்ஜென்சி சூப்பர்வைசிங் பீடியாட்ரிஷியன். ஒரு 6 இன்டர்ன்ஸ் அண்ட் 20 நர்சஸை கவனிக்கிற வேலை தான் ஹாஸ்பிட்டல் அட்மின் சொல்கிறாரு. ஸோ இவனுக்கு இன்னும் வசதியாக போயிடுச்சு. இவன் ஒரு போலி டாக்டர்னு சந்தேகம் வராத மாதிரி லேட்டாக வந்தவனை திட்டி சமாளிக்கிறான். அப்புறம் டிவி பார்த்து மெடிசனும் கற்றுக்கிறான். கொஞ்சம் டாக்டர் ஃப்ராங்க் கார்னஸ்ங்கிற ஒரு ஃபேக்கான பேரில் தான் இவன் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்கான். ரெண்டா அப்போ அவள் பிரேசஸ் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவள் பண்ண காட்டுறான். அப்போ ஒரு பையனுக்கு பைசைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு காலில் செம்மையாக அடிபட்டு இங்கே வந்திருக்கான். பீடியாட்ரிஷியன்னா குழந்தைங்கள ட்ரீட் பண்ணுற டாக்டர். ஸோ இவன் தான் இந்த பையனுக்கு ட்ரீட் பண்ணும். இந்த டாக்டர் சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? பையனே பைசைக்கிள் ஆக்சிடென்ட் தானே சொன்னான். விஷம எக்ஸ்ரே எடுத்து காலில் தையல் போட்டு வாக்கிங் கேஸ்ட் கொடுத்துர்லான்னு ஒரு இன்டர்ன் டாக்டர் சொல்கிறான். குட், இப்படி தான் செய்யணும், நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுட்டு இவன் போய் வாந்தி எடுக்கிறான். ஏன்னா இந்த காயம் ரத்தத்தெல்லாம் பார்த்து இவனுக்கு வாந்தி வந்துருச்சு. ஒரு பக்கம் காலோ இவன் அப்பாவை கண்டுபிடிச்சி நான் தான் ஸ்பெஷல் ஏஜென்ட் எஃபிஐலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் எங்கன்னு கேட்குறாரு. அவன் ஃபேக்கான ஐடி உருவாக்கி மெரைன் காப்ஸில் சேர்ந்து உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் சண்டை போட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு போய் சொல்கிறாரு. காலப்போ அவருடைய நம்பரை இங்கே வைக்க போய் ஃப்ராங்க் அமிச்சா லெட்டரை பார்த்துறாரு. ஸோ அவன் எங்கே இருக்காங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு அப்பா இல்லை, அதனால் உங்களுக்கு இது புரியல. ஏன்னா எந்த அப்பா தான் பையனை விட்டு கொடுப்பான்? இப்போ இவன் தங்கிட்டு இருந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இவன் அங்கே இல்லை. இங்கே ஃபேக்கான சர்டிஃபிகேட் பார்த்து இவன் டாக்டராகவும் ஏமாத்திட்டு இருக்காங்கிறது காலுக்கு புரியுது. ஃப்ராங்கோ பிரெண்டாவை லவ் பண்ணுறான். ஸோ பிரெண்டாவுடைய அப்பா அம்மாவை கிட்ட பேசுறதுக்கு அவன் வீட்டுக்கு போயிருக்கான். இவங்களாம் சாப்பிட்றதுக்கு மாதிரி ப்ரே பண்ணும்போது இவன் இவன் அப்பா சொன்ன அந்த எலி கதையை சொல்லி இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறான். இந்த ஊரில் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலான்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்களான்னு கேட்டதுக்கு இவன் நான் லாயர் வேலைக்கு திரும்ப வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறான். பிரெண்டாவுடைய அப்பா ஒரு அட்டார்னி. மெடிக்கல் ஸ்கூலில் சேர்த்து மாதிரி நான் கலிஃபோர்னியாவிலே பார் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வருஷம் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் மெடிசனே படித்தேன்னு சொல்லி பீலாக விட்டுட்டுக்கிறான் இஷ்டத்துக்கு. எந்த லா ஸ்கூலில் இப்போ படித்தேன்னு கேட்டால் பெர்க்லின்னு சொல்கிறான். இவரும் அங்கே தான் படிச்சிருக்காரு. உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூட்டர்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிருந்தீங்களா, இப்போ பாருங்கள் எல்லாம் தானாக அமைஞ்சிருச்சு. பிரெண்டா அப்பாவோ அந்த லா ஸ்கூலில் இருக்க ஒரு டீச்சரை பற்றி விசாரிக்கிறாரு. இவனும் அவங்கள தெரிஞ்ச மாதிரியே நடிக்கிறான். அவர் ஒரு குட்டி நாய் வச்சிருப்பார்ல, அந்த நாயோட பேர் கூட ஏதோ வருமேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இவனுக்கு தெரியாதவோ அந்த நாய் செத்துருச்சுன்னு சொல்கிறான். இதை வச்சு இவன் போய் சொல்கிறாங்கிறத அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. கிறிஸ்டியானிட்டியில் லூத்தர்னு ஒருத்தருடைய டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுறவங்கள லூத்தர்ன்னு சொல்லுவாங்க. அப்படி வரை இவன் போய் சொல்லியிருக்கான். கடைசியாக அவன் பிரெண்டா அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுறான். இதில் எதுவுமே உண்மை கிடையாது, ஆனால் உங்கள் பொண்ணை காதலிக்கிறது உண்மைன்னு. நானே என் ஒய்ஃபை உன்ன மாதிரி ஒன்றும் இல்லாத நிலமையில் தான் காதலிச்சேன்னு சொல்லிட்டு இந்த ஊர் லூசியானாவுடைய பார் எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு இவனுக்கு ஹெவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ இப்படியே ப்ரெசென்ட்டில் கால் இவங்ககிட்ட எப்படா அந்த பார் எக்ஸாமை பாஸ் பண்ணேன்னு இவங்ககிட்ட கேட்டால் சொன்னால் மட்டும் என்ன வித்தியாசம், எப்படியே நீ ஜெயிலில் தானே போட போகிறீங்கன்னு சொல்கிறான். அப்புறம் இவர் சாப்பிட போகும்போது இதில் பாதி தாங்க நான் என்ன உண்மைன்னு சொல்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் இவரோ முழுசி சாப்பிட்டுட்டு நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண வாட்டி இவன் பிரெண்டாவுடைய அப்பாவுக்கு அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூட்டர் ஆகிடுறான். பிரெண்டாவுடைய அப்பா அம்மாவை பார்க்கும்போது இவன் அப்பா அம்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ இவன் அப்பாவை பார்க்க போகிறான். அப்போவோ இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்கிறாரு. ஆனால் ஐஆர்எஸ் இப்போ இவர் தொல்லை பண்ணிருக்காங்க, ரெண்டு பெனால்ட்டி சமைச்சிருக்காங்க. அதனால் உனக்கு யாராச்சும் லாயர் தெரியுமான்னு கிடத்துக்கு நானே லாயர் தம்பான்னு சொல்கிறான். அப்புறம் அப்பா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இவன் என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கான இன்விடேஷன் தரான். இனிமேல் நமக்கு பிரச்சனையே இல்லை, நான் புது கேடிலாக கார் வாங்க போகிறேன், $60,000 ஒரு வீடு வாங்க போகிறேன், அம்மாவும் கல்யாணத்துக்கு வரட்டும், டிக்கெட்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷமாக சொல்கிறான். ஆனால் அம்மா அப்பாவை கண்டுக்கவே இல்லை. அப்பாவோட ஃப்ரெண்ட் அந்த ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் அவங்க கல்யாணம் செஞ்சுட்டு ஒரு இடத்துல அவங்க வாழ்றதா இவர் சொல்கிறாரு. அப்புறம் காலி இவரை விசாரித்த விஷயத்தையும் சொல்கிறாரு. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு இவன் முடிவெடுத்துட்டான். அடுத்த கிறிஸ்மஸே இப்போ வந்துருச்சு. இவன் காலுக்கு கால் பண்ணி நான் டாக்டரை ஏமாற்றி பல மாதம் ஆகுது, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்கிறான். ஆனால் கால் வரதா இல்லை, நீ $4 million ஏமாத்திருக்க, ஸோ உனக்கு ஜெயிலில் தான் போட போகிறோன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் இவன் எங்கெங்கே போயிருக்கிறாங்கிறது எல்லாத்தையும் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா இவன் கொடுத்த ஃபேக்கான செக்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. நான் கிட்ட நெருங்கிட்டேன், என்னால் நிறுத்த முடியாது, ஏன்னா இதுதான் என் வேலை. இவனும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், மேரி கிறிஸ்மஸ்ன்னு ஃபோன் வச்சிடறான். இப்போ இவர் லூசியானால கடந்த 2 மாதமாக வந்த எல்லா நியூஸ் பேப்பர்ஸையும் செக் பண்ணி கானஸுங்கிற பேரில் என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி ஏதாச்சிருக்குதான்னு பார்க்க சொல்கிறாரு. கண்டிப்பாக மாற்றிருக்க மாட்டான், ஏன்னா அவன் காதலிச்ச பொண்ணை இந்த பேரோட தான் காதலிச்சிருப்பான். ஸோ பேரை மாற்றினா அந்த பொண்ணை இழந்துருவோம். கடைசியாக உங்கள் அட்ரஸை கண்டுபிடிச்சி என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கே வந்துடுறாங்க எஃபிஐ. இவனோ ஏகவோட பணத்தை இங்கே போட்டுபடியாக வச்சிருக்கான். பிரெண்டா கிட்டியோ என் பேர் ஃப்ராங்க் கானஸ் இல்லைன்னு சொல்கிறான். நான் டாக்டரும் இல்லை லூத்தரனும் இல்லை, 1.5 வருஷத்து படி என்னோட 16 வயசில் நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறான். நம்ம வாடுறது தேவையான எல்லா பணமும் இங்கே இருக்குது, நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொன்னால் எவ்வளோ ஷாக்கில்லை. அப்போ உனக்கு 28 வயசு இல்லையா,
ஏன் போய் சொன்ன, உன் பேர் என்னன்னு கேட்குறான் இவன். யூனோ, இன்னும் ரெண்டு நாளில் மயாமி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் காலையில் 10 மணிக்கு நீ சந்திக்கவா, நான் உனக்காக அங்கே இருப்பேன். நைட்டு உன் அப்பா அம்மா தூங்கின வாடி டாக்ஸியில் கிளம்பு, டாக்ஸிக்கு எனக்கு காசையும் தரான். போகிறது மாதிரி உன்னுடைய உண்மையான பேர் என்னன்னு சொல்லுன்னு சொல்லி இவன் கேட்குறா. யூனோ ஃப்ராங்க் வில்லியம் அபக்னல் ஜூனியர்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஃப்ராங்க் சொன்னது போல ரெண்டு நாள் கழிச்சு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறான். பிரெண்டாவும் அங்கே வரான். பட் இந்த விஷயத்தில் அவன் எஃபிஐ கிட்டே சொல்லிட்டா. ஸோ இங்கே நிறைய ஆளுங்க என் வருவானான்னு கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை அவன் கவனிச்சிடறான். அவன் எங்கே பிடிச்சாதான் நம்ம அமெரிக்கா விடுப்பாவும் தடுக்க முடியும். ஆனால் சார், அவனுக்கு தான் பாஸ்போர்ட்டே இல்லையே, எப்படி இங்கேருந்து கிளம்புவான்? இவ்வளோ செஞ்சிருக்கான், அதையும் விட்டால் ரெடி பண்ணிடுவான். போலீஸ் ஒரு 25 பேராக ரெண்டு ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாங்க. இவங்க ஆளுங்க ஒரு 50 ஏஜென்ட்ஸ் வந்திருக்காங்க. இப்படி 100 பேர் ஒருத்தனை தேடுறாங்க. அப்பயும் ஒரு யூனிவர்சிட்டி கால் பண்ணி அந்த ஏர்லைனுடைய கம்பெனி பேர் சொல்லி நாங்கள் ஃப்ளைட் அட்டண்டன்ட்காக இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிடுறோம். கேம்பஸ் இன்டர்வியூ இப்படி தேடி வருதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அவ்வளோக்கா செக் பண்ணாமல் இவன் அலோவ் பண்ணிடுறாங்க. ஸோ இவனும் அடுத்த நாள் போய் ஃபேக்கான இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கிறான். கடைசியாக ஒரு 8 அழகான பெண்களை செலக்ட் பண்ணி இவங்களை நான் யூரோப்புக்கு அடுத்த 2 மாதம் டூர் கூட்டிகிட்டு வெளியே இருந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் ஒரு 7 மாதங்கள் கழிச்சு ஃப்ராங்க் எல்லா நாடுகள்லையும் இந்த செக் ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதே இப்போ தான் ஒரு வாரத்துக்கு மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இப்போ பிரச்சனை என்னன்னா, நெஜ செக் எது, இவன் உருவாக்கின போலி செக் எதுன்னு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவனை தேடி வேறு நாடுக்கு போகிறேன்னு சொன்னால் இவரோட மேலதிகாரி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இங்கேயே அவனை பிடிக்க முடியல, அங்கே போய் தான் பிடிக்க போகிறீங்களான்னு கேவலமாக சொல்லிட்டு போகிறாரு. உண்மையான செக்ஸை உருவாக்குறவங்களே இந்த செக்கை பார்த்துட்டு எந்த ஒரு குறையுமே இல்லாத மாதிரி உருவாக்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஹெடல்பர்க்ங்கிற ஒரு பெரிய மிஷினை பயன்படுத்தி தான் இந்த செக்கை பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஜெர்மனி, கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் போன்ற இடங்களில் தான் இந்த மிஷின் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போதே ஒரு ஞாபகத்துக்கு வருது, ஃப்ராங்குடைய அம்மா ஃப்ரான்ஸில் தான் ஏதோ ஒரு கிராமத்தில் வாழ்றதா அந்த கிராமத்துடைய பேர் சொன்னாங்களேன்னு. அந்த கிராமத்துடைய பேர் மாடி ஷாட். இப்போ அடுத்த கிறிஸ்மஸும் வந்துருச்சு. காலும் அந்த கிராமத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே தான் இவன் செக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏகப்பட்ட ஃப்ரெஞ்சு போலீஸ் உன்னை பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. நீயே சரண்டர் ஆகிடு, நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு இவர் சொல்கிறாரு. கையில் மோதிரம் போட்டிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு குடும்பம் இருக்கா? இருக்காங்க, ஆனால் நான் தனியாக தான் பிரிஞ்சு வாழ்கிறேன்னு சொல்கிறாரு. கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ இவ்வளோ போலீஸ் அன்னை பிடிக்க வராங்களா? அப்பீலாக விடாதீங்க, என் 4 வயசு பொண்ணு மேலே சத்தியமாக சொல்கிறேன்னு இவர் சொல்லவும் கடைசியாக சரண்டர் ஆயிடுறான். ஸோ இதுதான் நடந்தது. என்னை டிவியில் இந்த குளத்தில் என் அப்பா என்னை பார்க்குறது மாதிரி நான் அவருக்கு நான் கால் பண்ணி பேசிடுறேன், லேண்டான வாட்டி கால் பண்ணி தாங்கன்னு அவன் கேட்குறான். ஆனால் இவன் அப்பா கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ட்ரெயினை பிடிக்க போய் கீழே விழுந்து கழுத்து உடஞ்சி இறந்து போயிட்டார். அமெரிக்காவுக்கு போன வாட்டி இந்த விஷயத்த சொல்லான்ட்டு இருந்தாங்க. இதுக்கடி அவன் ரொம்ப சோகமாயிடுறான். ரெஸ்ட் ரூமுக்கு போய் கோவத்தில் அழுகுறான். பிளேன் இப்போ லேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாரையும் சீட்டில் உட்காந்து சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க. பட் இவன் ரெஸ்ட் ரூம்லேருந்து கதை திறக்க மாட்டேங்கிறான். கதை உடச்சிட்டு உள்ளே போனால் அவனை காணும், ஏன்னா டாய்லெட்டுக்குள்ளே பூந்து இவன் தப்பிச்சிட்டான். கடைசியாக பிளேன் லேண்ட் ஆன வாட்டி இவன் இங்கேருந்து இறங்கி ஓடி இவன் அம்மாவை தேடித்தான் போகிறான். ஆனால் இவன் அம்மா எதுவுமே ஆகாத மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு கூட பிறந்திருக்கு. இவன் பண்ண குற்றத்துக்காக இவன் மைனராக இருந்தாலும் மைனராக ட்ரீட் பண்ணாமல் 12 வருஷத்துக்கு அட்லாண்டாஸ் மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிரிசனில் இவன் அடைச்சிட்றாங்க. இதுக்கப்புறம் கால் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு இவனுக்கு விஷ் பண்ணி இவனுக்காக காமிக் புக்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு செக் ஃப்ராடு சம்மந்தமாக இவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இந்த செக்கில் யாரோ ஒரு ஸ்டென்சில் மிஷினையும் ஒரு அண்டர்வுட் டைப்ரைட்டரையும் பயன்படுத்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவன் பேங்க்கில் வேலை செய்கிற டெல்லருடைய வேலை தான் இதுன்னு கண்டுபிடிச்சிட்றான். ஏன்னா பேங்க்கில் தான் இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டாப் சீல பயன்படுத்துவாங்க டேட்டுக்காக. அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி அந்த நச்சு நம்பரே கொஞ்சம் கிராக் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்றோம். அடுத்து இன்னொரு செக்கு கொடுத்தா இதை கையிலே கட் பண்ணியிருக்காங்க. டபுள் பாண்டட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பேங்க் செக் விட இது வெயிட் அதிகமாக இருக்குது. அண்ட் ஸ்மெல் படி பார்த்தா மிக்கர் என்கோடரை அவங்க பயன்படுத்தலை. ஏன்னா இதில் உள்ளது மேக்னெட்டிக் இங்கு கிடையாது, கடையில் வாங்கின சாதா இங்கு. என்னோட விரலோட ஃப்ளாட்னஸை விட இது மொத்தமாக வெளியே தெரியுதுன்னு புட்டு போட்டு பார்க்குறோம். இதெல்லாம் இவங்க கேட்டு ஆடி போய் எஃபிஐயில் ஃபைனான்சியல் கிரைம்ஸ் யூனிட்டில் இவனை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. உன்னை ஜெயிலேருந்து வெளியெடுத்து எங்கள் கஸ்டடி கீழே உன்னுடைய தண்டனை காலம் முழுக்க எங்களுக்கு கீழே வேலை செய்ய வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. இவனை பார்த்துக்கிற பொறுப்பை காலை எடுத்துக்கிறாரு. ஸோ காலுடைய கஸ்டடியில் என் வேலை செய்கிறான். நாளைக்கு சனிக்கிழமை காலோ என் பொண்ணை பார்க்குறதுக்காக சிக்காகோ போகிறதா சொல்கிறாரு. அப்போ திங்கக்கிழமை வரைக்கும் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இவனை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இதனால் என் கோவம் வந்து இவங்க ஃபைல்ஸில் இருந்த இவனுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் பைலட் கெட்டப்பில் இங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறான். ஆனால் காலை இவனை கண்டுபிடிச்சிடுறாரு. திரும்ப நீ யூரோப்புக்கு போனால் அங்கே உள்ள மோசமான ஜெயிலில் மாட்டிக்குவேன். நீ அமெரிக்காக்குள்ளேயே உடனீன்னா உனக்கு 50 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. 4 வருஷம் கஷ்டப்பட்டு உன்னை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி என் பாசஸை கன்வின்ஸ் பண்ணி அட்டர்னி ஜெனரல் கிட்டலாம் நீ தப்பிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு செஞ்சீங்கன்னு கேட்டால் ஏன்னா நீ ஒரு சின்ன பையன் சொல்கிறாரு. ஆனால் உங்கள் பையன் இல்லை, நீங்கள் உங்கள் பொண்ணை பார்க்க போகிறீங்க. இந்த வீக்கெண்ட் அவளை பார்க்க முடியாது, ஏன்னா அவள் ஸ்கீயிங் போயிருக்கா. அவளுக்கு 4 வயசுன்னு சொன்னீங்க. கடைசியாக அவளை பிரியும் போது அவளுக்கு 4 வயசு, இப்போ அவளுக்கு 15 வயசு. என் ஒய்ஃபுக்கு திரும்ப கல்யாணமாய் 11 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இவனை போக விட்டு நீயே திங்கக்கிழமை திரும்ப வந்துடுவோன்னு சொல்கிறாரு. எதாச்சும் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஏன்னா இப்போ உன்னை யாருமே சேஸ் பண்ணலையேன்னு சொல்கிறாரு. இப்போ திங்கக்கிழமை வந்துருச்சு, இவனுக்காக இவர் வெயிட் பண்ணுறாரு. ஆனால் அவன் வரவே இல்லை, அவன் கால் கூட பண்ணல. வேறு யாராச்சும் லேட்டாக வந்தால் கூட எவன் தான் வந்திருக்கிறதான் நினச்சிட்டு இவர் ஏமாறுறாரு.
கடைசியாக ஒரு செக்கை செக் பண்ணிருக்கும் போதே இவன் திரும்ப வந்துடுறான். இது ஒரு உண்மையான செக்குன்னு சொல்கிறான். ஆமாம், செக்கில் சிக்னேச்சரை தவிர மற்றதெல்லாம் அழிச்சு ஏமாத்திருக்காங்க. ஹைட்ரோக்ளோரைடோ ப்ளீச்சோ பயன்படுத்தலை. ஆமாம், வேறு ஏதோ புதுசு. நெல் பாலிஷ் ரிமூவரை பயன்படுத்திருப்பாங்களோ அதில் உள்ள அசிட்டோனி இங்கே ரிமூவ் பண்ணியிருக்குமோ. ஆமாம், லூசியானா பார் எக்ஸாமில் எப்படி நீ பாஸ் பண்ணன்னு கேட்டதுக்கு நான் ஏமாத்தில் ரெண்டு வாரம் படித்து நான் பாஸ் பண்ணேன்னு சொல்கிறான். இந்த செக்ஸ்லாம் மெயில் பாக்ஸில் இருந்தால் ஒருத்தர் திருடி இதில் இருக்கிற பேரெல்லாம் அழிச்சு இவன் பேரை போட்டிருக்கான். இதுக்கப்புறம் ஃப்ராங்க் கல்யாணம் ஆகி மூணு பசங்களை பெற்று அவர் ஒரு அமைதியான வாழ்க்கையை மிட் வெஸ்ட்டில் வாழ்ந்தார். ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் படத்தில் காமிச்சது போலே எஃபிஐக்கு செம்மையை ஹெல்ப் பண்ணார். செக்யூரான செக்ஸை இவரே டிசைன் பண்ணி பேங்க்ஸுக்கு கொடுத்தார். இந்த படம் வந்த 2002 காலங்கட்ட வரைக்குமே இந்த ஃபார்ச்சூன் 500ங்கிற ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் அந்த செக்ஸ்லாம் பயன்படுத்தினாங்களாம். இவரோட சர்வீஸை பாராட்டி இந்த கம்பெனிஸே இவருக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. ஃப்ராங்க் இப்போ இவரோட தான் இருக்கார். இந்த கால் கேரக்டர் லைட்டாக ஃபிக்ஷனல் தான், ஏன்னா நிஜ வாழ்க்கையில் அவருடைய உண்மையான பேர் வந்து ஜோசப் ஷியா. இந்த கேஸில் ஒர்க் பண்ண எஃபிஐ ஏஜென்ட் அவர் 2005 இறந்துட்டார். இந்த படம் எந்தளவுக்கு ஹிஸ்டாரிக்கலாக அக்யூரேட்டுங்கிறத விக்கிபீடியாவில் பாருங்கள், புட்டு போட்டு வச்சுருப்பாங்க.